ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் க்ரூஷேவோட பேசிக் ஸ்டிச்சஸோட சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த சிம்பிள்ஸ்லாம் பாருங்கள், ஒரே டீ தான் இல்லையா, எல்லாம் உங்ககிட்ட டீ தான். ஆனால் ஒன்றுக்கு நடுவில் க்ராஸ் லைன்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள் க்ராஸ் லைன் இருக்குது, இதில் வந்து 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த க்ராஸ் லைன் வந்து ஏன் இதில் க்ராஸ் லைன்ஸ் வந்திருக்கு, ஏன் இதில் வரல, அதுதான் நம்ம நல்லா டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், இந்த எலாங்கேட்டட் டீ வந்து ஹாஃப் டபுள் குருஷேக்கு சிம்பிள். அது ஏன் இதில் எலாங்கேட்டட் டீ மட்டும் இருக்குது, ஏன் இதில் க்ராஸ் லைன் இல்லை, அது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டில் எப்படி ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஹாஃப் டபுள் குருஷே இருக்குல்ல, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணச்சில் நம்ம வந்து இப்படி யார்ன் ஓவர் பண்ணுவோம். இதுதான் இப்படி நம்ம இந்த நீடில் இப்படி ஒருக்கா இந்த த்ரெட்டை இப்படி சுற்றுறது தான் யார்ன் ஓவர். நம்ம வந்து நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த க்ராஸ் லைன்ஸ் சொல்லும். இந்த க்ராஸ் லைன் இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும், நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர்ஸ். இப்போ டபுள் குருஷேல ஒரு லைன் இருக்கனால நம்ம ஒருக்கா தான் நம்ம இப்படி யார்ன் ஓவர் பண்ணுவோம். ட்ரிப்பிள் குருஷேல ரெண்டு நேரம் இந்த க்ராஸ் லைன் இருக்கனால ரெண்டு நேரம் யார்ன் ஓவர் பண்ணுவோம். டபுள் ட்ரிப்பிள் குருஷேல மூணு டைம் இதில் வந்து க்ராஸ் லைன்ஸ் இருக்கனால மூணு டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணுவோம். ஆனால் ஹாஃப் டபுள் குருஷேல நமக்கு க்ராஸ் லைன்ஸ் இல்லை, ஆனால் நம்ம வந்து அதை யார்ன் ஓவர் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டிச்சை நம்ம பண்ணுவோம். அது அப்போ ஏன் இதில் அந்த க்ராஸ் லைன் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிச்சை நான் திருப்பி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி யார்ன் ஓவர் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இந்த பக்கத்து செயினில் இப்படி போடுறோம், போட்டுட்டு மறுபடியும் இப்படி யார்ன் ஓவர் பண்ணி இப்படி எடுக்கிறோம். இப்போ நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்குது. இந்த 3 லூப்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே தான் இப்படி எடுக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான் இந்த ஸ்டிச், அவ்வளோதான். இதில் நம்ம எதுவுமே நம்ம பண்ணல, இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எடுக்கிறனால இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குல்ல, நடுவில் ஒரு லைனும் ஒரு த்ரெட்டும் இந்த மாதிரி க்ராஸாக எதுவுமே வரல. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால தான் இந்த சிம்பிளில் வெறும் டீ மட்டும் இப்படி இருக்குது, நடுவில் க்ராஸ் லைன் எதுவுமே இல்லை. மறுபடியும் ஒருக்கா காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இப்படி யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செயினுக்குள்ளாடி இப்படி போடுறோம், போட்டுட்டு திருப்பியும் இப்படி யான் ஓவர் பண்ணி இப்படி எடுக்கிறோம். எடுத்துனா நமக்கு நீடில் 3 லூப்ஸ் இருக்குது, அந்த 3-ஐ நம்ம அப்படியே சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். இதுதான் ஹாஃப் டபுள் குருஷே. இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டிச்சோட சிம்பிள் வந்து வெறும் எலாங்கேட்டட் டீ மட்டும், இதில் நடுவில் க்ராஸ் லைன் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அடுத்தல டபுள் குருஷே போடலாம். இதில் பார்த்தீங்களா ஒரு லைன் இருக்குது, அப்போ நம்ம ஒருக்கா தான் நம்ம அதை யான் ஓவர் பண்ணுறோம். பாருங்கள் ஒருக்கா இப்படி யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த செயினில் இந்த மாதிரி இப்படி போடணும், போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி யான் ஓவர் பண்ணி இப்படி எடுத்தினா நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும். இந்த 3 லூப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா யான் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை தான் நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை இப்படி நம்ம பிரித்து எடுக்கும் வந்து இந்த த்ரெட்டு பார்த்திங்களா இப்படி செறிஞ்சு போயிடும். இதுதான் இந்த க்ராஸ் லைன். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணியிருக்கோம், இப்படி யான் ஓவர் பண்ணி இப்படி எண்ட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் இதில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒரு லைன் தானே ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால தான் இந்த டீக்கு நடுவில் நம்ம ஒரே ஒரு லைன் போட்டிருக்கோம். திருப்பியும் ஒருக்கா பாருங்கள், நம்ம ஒருக்கா இப்படி யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அந்த செயினில் இப்படி போட்டு இப்படி எடுக்கிறோமா. இப்போ நம்ம எத்தனை நேரம் நம்ம வந்து இப்படி ரெண்டு ரெண்டு லூப்பாக பிரித்து எடுக்கிறோமோ அத்தனை லைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஒருக்கா தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லையா. பாருங்கள் யான் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் தான் இப்படி பிரித்து எடுக்கிறோம். பாருங்கள் இந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம ஒருக்கா தான் இந்த ரெண்டு ஸ்டிச்சை நம்ம பிரித்து எடுத்து இப்படி நம்ம ஸ்டிச் இப்படி கொண்டு வரோம். அதனால தான் நமக்கு இதில் ஒரு க்ராஸ் லைன் விழுந்திருக்கு. இதில் ஒரு க்ராஸ் லைன் விழுந்திருக்கனால தான் இந்த சிம்பிளில் நம்ம டீக்கு நடுவில் ஒரு லைன் நம்ம போடுறோம். இதுதான் டபுள் குருஷியோட இந்த க்ராஸ் லைன். அடுத்து பாருங்கள் நம்ம ட்ரிப்பிள் குருஷியோட க்ராஸ் லைன்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ட்ரிப்பிள் குரோஷேக்கு நம்ம இதில் வந்து ரெண்டு க்ராஸ் லைன் இருக்குல்ல, அப்போ நம்ம ரெண்டு நேரம் யான் ஓவர் பண்ணணும். 1, 2 இந்த மாதிரி ரெண்டு நேரம் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த செயினுக்குள்ளாடி இப்படி போட்டு மறுபடி இப்படி யான் ஓவர் பண்ணி எடுத்துனா பாருங்கள்
இப்போ இந்த மாதிரி ஃபோர் லூப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் டூ லூப்ஸை நம்ம இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டோமா, இந்த அந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம அடுத்தால இனி என்ன என்ன பண்ண போகிறோம், திருப்பி நம்ம அடுத்த ரெண்டு லூப்பை நம்ம இப்படி எடுக்க போகிறோம். திருப்பி பாருங்கள், இன்னும் அந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை இப்படி முடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சாக ரெண்டு நேரம் நம்ம பிரித்து எடுத்தோம் இல்லையா, அதனால தான் நமக்கு இதில் ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் ரெண்டு லைன் என்ன இருக்கு. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டிச்சை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், டபுள் ட்ரிப்பிள் குரோஷேயில் இங்கே த்ரீ லைன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து இப்போ த்ரீ டைம்ஸ் யார்ன் ஒர்க் பண்ணணும், ஒன் டூ த்ரீ. இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் யார்ன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ள அடி இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துனா நம்ம நீடில் ஃபைவ் லூப்ஸ் இருக்கும். இந்த ஃபைவ் லூப்ஸில் ரெண்டு ரெண்டு லூப்பாக நம்ம எப்படி எடுக்கணும், இப்படி ரெண்டு ரெண்டு லூப்பாக எடுக்கச்சில் இங்கே பார்த்தீங்களா, இந்த த்ரெட் வந்து இப்படி சரிஞ்சிரும். நம்ம இப்படி ரெண்டு ரெண்டு லூப்பாக இப்படி எடுத்து இப்படி பணச்சில் இது இப்படி லேசாக திரும்பிடும். அதுதான் அந்த கிராஸ் லைன். நம்ம எத்தனை நேரம் இப்படி ரெண்டு ரெண்டு லூப்பாக நம்ம எடுத்து இப்படி பண்ணுறோமோ அத்தனை லைன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இதில் த்ரீ டைம்ஸ் தான் இப்படி ரெண்டு ரெண்டு லூப்ஸாக எடுத்தோம். அதனால் பாருங்கள், ஒன் டூ த்ரீ, த்ரீ லைன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை முடிக்கிறோம். இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம ஸ்டிச்சை ஜஸ்ட் முடிக்கிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி த்ரீ லைன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு. இதுதான் இந்த டபுள் ட்ரிப்பிள் குரோஷேயோட த்ரீ லைன்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஹாஃப் டபுள் குரோஷே, இதுக்கு எந்த லைன்ஸும் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் குரோஷே, ஒரு லைன் இருக்குது. இது பார்த்தீங்களா ட்ரிப்பிள் குரோஷே, இதில் பார்த்தீங்களா ரெண்டு லைன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் டபுள் ட்ரிப்பிள் குரோஷே, மூணு லைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த கிராஸ் லைன்ஸை பற்றி நல்லா ஈஸியாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த சிம்பிள்ஸ் வந்து இனி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நல்லா ஈஸியாக பார்த்து அதை பார்த்தே நம்மளே என்ன செய்திடலாம், ஒரு பேட்டர்ன் போட்டுடலாம். நம்மளும் என்ன செய்திடலாம், குரோஷே டயக்ராம்ஸ் ஓனாக நம்மளும் வரைஞ்சிக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இந்த பேசிக் சிம்பிள்ஸ் வச்சு நம்ம குரோஷே டயக்ராம் நம்ம ஈஸியாக போட்டு அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.